உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர்கள் பாடல் வரிசையில் இன்றைக்கு இடைக்காடர் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் முழுக்க நேற்று அறிமுக படலம் நடந்தது, இன்றிலிருந்து அவருடைய பாடல்களை பார்க்க போகிறோம். இவருடைய சிறப்பு அப்படின்னா எல்லா செய்யுளும் எல்லா பாடலும் ஒரே மாதிரி இல்லை என்பது தான் நம்முடைய இடைக்காடரின் சிறப்பு. இன்றைக்கு அவருடைய முதல் பாடலை பார்க்கலாம். இதில் பற்றற்று இருப்பது எப்படி? பற்றற்று அப்படின்னா எல்லாருமே பிறந்ததுலேருந்து அப்படியே ஞானி மாதிரி இருந்துட முடியுமா, துறவோடு இருந்துட முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. அவர் சொல்கிறது ரொம்ப எளிமையான விஷயத்தை தான் சொல்கிறார். அதை கொஞ்சம் உள்வாங்கி கொண்டால் நிச்சயமாக அந்த சித்தர் நிலையை நாம் அத்தனை பேரும் அடையலாம் என்பதைத்தான் இவர் சொல்கிறார். இந்த பாடலிலும் நம்முடைய குதம்பை சித்தர் சொன்ன மங்காப்பால் தங்காப்பால் ரெண்டுமே வருது. அந்த பால் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதில் என்ன சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதற்கு முதலில் இடைக்காடரின் பாடலை பார்த்து விடலாம். பற்றிரண்டும் அற பண்புற்றேன் நண்புற்றேன் பாலையும் உட்கொண்டேன் மேலையாம் கண் கண்டேன் சிற்றின்பம் நீக்கினேன் மற்றின்பம் நோக்கினேன் சிற்பரம் சேர்ந்திட்டேன் தற்பரம் சார்ந்திட்டேன். பற்றிரண்டும் அற பண்புற்றேன் நண்புற்றேன் அப்படிங்கிறாரு. பற்று ரெண்டு அப்படின்னா என்ன? அறப்பற்று, அகப்பற்று, புறப்பற்று அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை சொல்கிறார். பற்றிரண்டும் அற பண்புற்றேன் நண்புற்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு பற்றுகளும் இல்லாத நேரத்தில் நம்ம உலகத்தில் எல்லாரோடையும் நட்பாக இருப்போம். அகப்பற்றையும் நீக்க வேண்டும், புறப்பற்றையும் நீக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய இடைக்காடர் சொல்கிறார். பாலையும் உட்கொண்டேன் மேலையாம் கண் கண்டேன் அப்படிங்கிறார். பாலையும் உட்கொண்டேன் மேலையாம் கண் கண்டேன் அப்படின்னா என்ன பால்? அதுதான் குதம்பை சித்தர் சொன்ன அந்த மங்காப்பால் தங்காப்பால் அப்படிங்கிறது. இந்த பாலை உட்கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுமா, உள் நாக்கு அப்படியே தித்திக்குமா, உச்சந்தலையில் அப்படியே தினமும் மழை பெஞ்சால் எப்படி இருக்கும், ஜில்லுன்னு அப்படி குளிர்ச்சியாக ஆகிடும் அப்படிங்கிறத. பாலையும் உட்கொண்டேன் அப்படின்னா இப்போ நமக்கு பிடிச்சவங்க யார் பேரையாவது நம்ம சொன்னோன்னா, இப்போ காதலில் இருக்கின்ற ரெண்டு பேர்னு வச்சுக்கோங்களேன், இளைஞர்கள் ரெண்டு பேர், ஒரு ஆணும் பெண்ணும் காதலில் இருக்காங்கன்னா அந்த காதலியோட பேரை நினச்சாலே அவருக்கு ஜில்லுன்னு ஆகிடும்ல. அது மாதிரி காதலனோட பேரை நினச்சாலே அந்த பொண்ணுக்கு அப்படியே உச்சந்தலையெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடும், உள்நாக்கெல்லாம் தித்திக்கும்ல. அதைத்தான் அவர் சொல்கிறார். இப்படி அன்பை செலுத்த தெரிந்துவிட்டால் உள்நாக்கு தித்திக்கும், உச்சந்தலை இனிக்கும் என்று நம்முடைய இடைக்காடர் சித்தர் சொல்கிறார். அப்படி அன்பை செலுத்தினால் என்ன ஆகும், என்ன தரிசனம் கிடைக்கும்னா, விண்ணகத்தில் இருக்கின்ற தேவர்கள் தரிசனம் கூட கிடைக்குமா? அதாவது அவ்வளவு தூரம் மனசு விசாலமாயிடும். மனசு விசாலமாச்சுன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற அந்த உயிர்கள் மீது கூட அன்பு சுரக்கும் அப்படிங்கிறது தான் இடைக்காடர் சித்தர் சொல்கிறார். அடுத்த ஒரு வரியும் பார்க்கலாமா? சிற்றின்பம் நீக்கினேன் மற்றின்பம் நோக்கினேன் அப்படின்னா இந்த சிற்றின்பம் என்பது வெறுமே உடல் சார்ந்த விஷயங்கள் இல்லை. நம் மற்றவர்கள் மீது செலுத்துகின்ற அந்த ஆத்திரம், கோபம், அதனால் நமக்கு வருதில்ல சின்ன சின்ன சந்தோஷம். பாத்தியா, நான் அவனை இன்னைக்கு திட்டேன், அவனை அவமானப்படுத்திட்டேன், அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி நான் பாயசம் வச்சு குடிக்கணும் அப்படின்னுலாம் சொல்கிறோம்ல, அதுதான் சிற்றின்பம். நம்மை நாமே கொல்லுகின்ற ஒரு வழிமுறை எது என்றால் இந்த மாதிரியான புலனடக்கம் இல்லாமல் நம்மை நாமே வருத்தி கொள்வதை சிற்றின்பம் என்கிறார். அதை தாண்டி இதையும் விட்டுட்டு சரிப்போ அவன் தப்பு பண்ணிட்டான்ல இருக்கட்டும் விடு, அதன் அந்த தப்பை உணர வேண்டும் அவனை, அப்படி இல்லைன்னா அந்த தப்பு அது குறித்து நான் வலியோடு இருந்தேன்னா அது எனக்குத்தான் மிகுந்த வேதனை தருகிறது, அதனால் அவன் எப்படி வேணால் இருக்கட்டும் விடு, அவன் பேசினானா அந்த பேச்சு அவனோட அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டோம் என்றால் அதுதான் பேரின்பம். நாம் அவர்களை கடந்து நிற்கிறோம் இல்லையா, அந்த வழியை கடந்து நிற்கிறோம். எதிராளிக்கு என்ன நோக்கம், நாம் அந்த அவன் சொல்லுகின்ற வார்த்தையால் நமக்கு வலிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அப்படி அந்த வழி நமக்கு வந்துவிட்டால் அவன் ஜெயித்து விட்டான் என்று பொருள் இல்லையா, அப்போ அவனுக்கு பேரின்பம் வந்துருக்குது. எனவே அப்படி இல்லாமல் யார் என்ன சொன்னாலும்
அந்தந்த வார்த்தை அந்தந்த செயல் அவர்களுக்கே என்பதாக நாம் நம்மை அடக்கமாக வைத்து கொண்டால் அதுதான் பேரின்பம். பேரின்பம் என்பது ஏதோ வேறு ஒரு உலகத்தில் இருக்குது, வானத்துக்கு மேலே இருக்குது, விண்ணுலகம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் இடைக்காடன் சொல்கிறார். அடுத்த ஒரு வரியும் பார்த்துடலாம். சிற்றின்பம் சேர்ந்துட்டேன், தற்பரம் சார்ந்துட்டேன் அப்படின்னு அந்த வரி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கிற அந்த சின்ன 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 ஆசைகள், சின்ன சின்ன கோபதாபங்கள், இதையெல்லாம் விட்டுட்டு விலகினோன்னா அந்த தற்பரம் என்று சொல்லப்படக்கூடிய உயர்வான சித்த நிலையை நாம் அடைந்து விடலாம் என்பதைத்தான் நம்முடைய இடைக்காரர் இந்த பாடலில் சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் நாம் தினசரி வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வியலாக வைத்து கொள்ள வேண்டியது. இதுக்கு ஒரு கதை சொல்லலாம், ஆனாலும் கதையெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொன்றும் ஒரு தத்துவம், ஒரு சிறிய வேண்டுகோள் அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதை புரிந்து கொள்வதற்கென்று தனியாக ஒரு கதை தேவையில்லை என்பதனால் இந்த இடைக்காடரின் பாடலை நாம் அப்படியே உள்வாங்கலாம். அந்த மாதிரியான ஒரு பாடலை திரும்பவும் பார்த்துடலான்னு நான் பார்க்குறேன். பற்றிரண்டும் அறப்பண்புற்றேன் நண்புற்றேன் பாலையும் உட்கொண்டேன் மேலையாம் கண் கண்டேன் சிற்றின்பம் நீக்கினேன் மற்றின்பம் நோக்கினேன் சிற்பரம் சேர்ந்திட்டேன் தற்பரம் சார்ந்திட்டேன். தற்பரம் சார வேண்டும் என்றால், நாம் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த மாதிரியான நன்மைகளை, விழுமியங்களை, அறங்களை கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய இடைக்காடர் சித்தர் சொல்கிறார். அந்த மங்காப்பால் நமக்கு வேணும்னா தங்காப்பாலை விட்டொழிக்க வேண்டும். பேரை கேட்டவுடன், அந்த உருவத்தை நினைத்தவுடன் நமக்கு ஜில்லென்று ஆக வேண்டும், தொண்டை குழியில் இனிக்க வேண்டும், உச்சந்தலையில் குளிர வேண்டும் என்றால் அன்பு என்கின்ற ஒற்றை பால்தான் நமக்கு தேவையானது. அந்த ஒற்றை பாலை நம் மனதில் சுரக்க வைத்துவிட்டால் அதற்கு பின்பு உலகமே இனிமையானதாகிவிடும் என்று நம்முடைய இடைக்காடர் சித்தர் சொல்கிறார். செய்து பார்ப்போம். செய்து பார்ப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. மனசில் பால் சுரக்கட்டும். நாளை மற்றும் ஒரு பாடலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.